நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். உக்ரைனுக்கு உதவிகள் பெருகிறது, உலக போராக மாறுகிறதா? உலகத்துல எந்தெந்த நாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு உதவுகிறது, அந்த உதவி என்னென்ன அப்படின்றது முதல் செய்தியாகும். இரண்டாவது செய்தியாக, உக்ரைனுக்கு ஆதரவாக இந்தியா செயல்படுகின்றதா? உக்ரைன் அதிபர் வந்து இந்திய பிரதமர் இடத்துல பேசியிருக்கின்றாரு, என்ன ஒரு பதிலை உக்ரைன் அதிபருக்கு நம்ம இந்திய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்? ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரஷ்யா சண்டை போடுது, அதனால ஓடி வந்து இந்திய பிரதமர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு உக்ரைன் அதிபர். ஆனால் கடந்த காலங்களில் உக்ரைன் நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராகத்தான் செயல்பட்டிருக்கு. ஆனால் நம்ம நாட்டு மக்களுடைய நலனை சார்ந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு எதிராக எந்த கருத்தும் எப்போதும் தெரிவித்தது கிடையாது என்பதுதான் உண்மை. சரி, உக்ரைனானது கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கை எல்லாம் ஈடுபட்டிருக்கிறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைனுக்கு என்ன மாதிரி வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார், இப்படி உக்ரைனுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்பதனால இந்திய ரஷ்ய உறவானது எப்படி இருக்க போகுது, இப்படியும் பார்க்கிறோம். அதோட ரஷ்ய அதிபர் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் இடத்துல வாங்க பேசலாம், பேசினா வந்து பாத்தீங்கன்னா போர் முடிவுக்கு வரும், நீங்க ஆயுதத்தை போடுறீங்களா இல்லையோ, நாங்க உங்க பகுதியில் வந்து பேசுறோம், உக்ரைனுக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து உடன்படணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உக்ரைன் அதிபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நொடி பொழுது வரைக்கும் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை இல்லை என்ற நிலைப்பாடு தான் இருக்கார். பேசலாம் வாங்க என்று அனுமதி அளித்த உக்ரைன் அதிபர் வந்து பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து எந்த ஒரு அதிகாரியும் வந்து ரஷ்யாவுடன் பேசுவதற்கு அனுப்பவில்லை. காரணம், உலக நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பலவும் ஒவ்வொன்றாக உக்ரைனுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் உதவுவதன் காரணமாக ரஷ்யாவினுடைய பேச்சுவார்த்தையினுடைய முன்னெடுப்பை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால நேற்று நைட்டு ரஷ்ய அதிபர் வந்து எல்லா பக்கத்திலும் இருந்தும் தாக்குங்க, விடாதீங்க அப்படின்னு அதிரடி உத்தரவை போட்டிருக்கின்றார். அதன் காரணமா என்னாச்சு தெரியுமா, பல மக்களும் போய் கழிப்பறைக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு கழிப்பறைக்குள்ள 300 பேருக்கு மேலாக ஒளிஞ்சிட்டு இருக்காங்களாம். சோ காத்து வருமா, அவ்வளோ நெருக்கமாக இருந்தா கொரோனா பரவாதா, உயிர் எப்படியாவது பிழைத்தால் போதும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால கழிப்பறையோ இல்ல சப்வேவோ அல்லது அடுக்குமாடு குடியிருப்போ, ஏன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் அரசாங்கமானது அண்டர் கிரவுண்ட்ல இருங்க, நீங்க அடுக்குமாடி குடியிருப்பு இருப்பவங்க யாரா இருந்தாலும் அப்படின்னு சொன்னாங்க. போதிய இடம் இல்லாத காரணத்தினால அடுக்குமாடி குடியிருப்புல உயரத்துல கூட இருக்காங்களாம். அப்படி உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் இருக்கின்ற இந்த தருணத்துல உலக நாடுகளுடைய ஆதரவு பெருகுவதன் காரணமாக ரஷ்யாவுடைய பேச்சுவார்த்தை உக்ரைனானது நிராகரித்திருக்கிறது. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கான உதவி என்னென்ன செஞ்சிருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். அதற்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகள் என்னென்னலாம் உதவி செஞ்சிருக்குது அப்படின்னு ரெண்டாவது பார்க்கலாம். முதலாவதாக அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பண உதவி கொடுத்தது அப்படின்னு நம்ம காலையிலேயே சொன்னோம். இப்ப ரஷ்யா பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில்நுட்பங்களை வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யா எங்கெங்கெல்லாம் முன்னேறுது, அதனுடைய படை வீரர்கள் எங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், எல்லா விதமான சேட்டலைட் இமேஜும் வந்து பாத்தீங்கன்னா நொடிக்கு நொடி உக்ரைன் அதிபருக்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள். அதாவது இந்த போரை மறைமுகமாக வந்து அமெரிக்கா வழிநடத்தி செல்கின்றது. இப்படி அமெரிக்கா மறைமுகமாக வழிநடத்தி செல்வதன் காரணமாகத்தான் உக்ரைன் அதிபர் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் விருப்பம் இல்லாமல் இருக்கின்றார் என்று உலக பார்வையாளர்கள் சொல்றாங்க. அதோட எந்த காலத்திலும் சரி ரஷ்யாவுக்கு உக்ரைன் நாட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். அமெரிக்கா வந்து அதிபர் சொல்றாரு, ஏம்பா முதல்ல இந்த போர் வந்து நடைபெறுவது பாத்தீங்கன்னா தலைநகர்லேயே நடைபெறுது உக்ரைன்ல, அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் நாளை இரவுக்குள்ளாக உக்ரைன் தலைநகர் கீவை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய படைகள் பிடிச்சிடும். அப்படி பிடிச்சால் உன்னையும் உங்க குடும்பத்தையும் சும்மா விட மாட்டாங்க, நீங்க அமெரிக்காவுக்கு வந்துடுறீங்களா உங்களை மீட்டுறோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் கேட்கின்ற பொழுது, கிடையாது கிடையாது நான் மக்களுடன் தான் இருப்பேன், அதற்காக நான் அண்டை நாட்டிடம் சரணடைவன் என்றெல்லாம் நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்களுக்கும் அதே மாதிரி தன்னார்வலர்களுக்கும் பாத்தீங்கன்னா உக்ரைன் அரசானது ஆயுதங்களை வாரி வழங்கியிருக்கிறது. அதுவும் இல்லாம மக்களே வந்து பாத்தீங்கன்னா காலி பாட்டில் இருக்குப்பார், அந்த காலி பாட்டில எரிபொருளை நிரப்பி கையெறி குண்டுகளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதோட போச்சுன்னா உக்ரைனில் இருக்கின்ற பல மக்களும் வந்து இரும்பு ராட்லாம் இருக்குது இல்லையா, பெரிய பெரிய தண்டவாளங்கள் மாதிரி இருக்கு, அதையெல்லாம் சாலையில போட்டு மறித்து ரஷ்ய வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள ஊடுருவ முடியாத அளவுக்கு தடுப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப உக்ரைனுடைய சிச்சுவேஷன் என்னன்னு ராணுவத்தை எதிர்த்து ரஷ்ய போர் வீரர்கள் போராடுவதை விட உக்ரைனில் இருக்கின்ற பொதுமக்களை எதிர்த்து போராடுவதுதான் பாத்தீங்கன்னா சவாலாக இருக்குது. அதாவது போருக்கு எந்த ஆயுதம் வந்து உகந்ததோ அந்த ஆயுதம் இல்லாம தற்காப்பு ஆயுதங்களை வைத்து உக்ரைன் மக்கள் போராடுவதனால சரி இப்படி போராடுகின்ற மக்கள் மீது தாக்குதலை நடத்தினா உலக நாடுகள் அத்தனையும் கண்டனத்துக்கு வந்துருமே,
ஆதரவு தெரிவிக்கின்ற நாடுகள் கூட ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பிவிடும். அதனால் உலக அளவில் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களை கொன்று குவிப்பதற்காகத்தான் ரஷ்யா படைவெடுத்திருக்கிறது. அந்த மக்கள் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அதனால இந்த மாதிரி கெட்ட பேரை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா சம்பாதிக்கணுமா அப்படின்றதுக்காக பொதுமக்கள் வந்து ரஷ்ய வீரர்கள் மீது தாக்குதல் தொடுக்கின்ற பொழுது அவங்க மீது எதிர்த்தாக்குதலை ரஷ்யா தொடுக்காமல் இருக்கிறது என்றும் சொல்றாங்க. உக்ரைன் அதிபர் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஸ்மார்ட். உலக நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த போரை தடுத்து நிறுத்தும் என்றெல்லாம் நாங்கள் நினைச்சு பார்த்தோம். ஆனால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் யாரால தடுத்து நிறுத்த முடியும் தெரியுமா? ரஷ்யாவில் இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க புட்டினுக்கு எதிராக போரை நிறுத்த சொல்லி போராட்டம் நடத்தினாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உள்நாட்டு போராட்டங்களால் ரஷ்ய அதிபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த போரை நிறுத்துவாரு. ஆனால் இந்த பாருங்க கொத்து கொத்தா நாங்களாம் சாவறோம். அதாவது போர் திணிக்கப்பட்டிருக்குது. அதாவது பொதுமக்கள் தங்கி இருக்கின்ற கட்டிடங்கள், பள்ளிக்கூடங்கள், ஹாஸ்பிட்டலு, இனிமே எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம ரஷ்ய ராணுவ வீரர்கள் வந்து நான்கா பக்கமும் தாக்குறாங்க. அதனால் இதை பார்த்துக்கிட்டு ரஷ்யாவில் இருக்கின்ற மக்கள் வந்து சும்மாவா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ரஷ்யாவிலும் வந்து பாத்தீங்கன்னா புட்டினுக்கு எதிராக பெரும்பான்மையினோர் பேர் வந்து பாத்தீங்கன்னா போராடுறாங்களாம். எப்படி ஒரு டெக்னிக்கல் பாருங்க, புட்டினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விசாரணையுமின்றி போராடுறவங்களை கைது பண்ணி உள்ள வைக்கின்றார். நம்ம நாட்டுடைய நலனை கருத்தில் கொண்டு நான் போய் உக்ரைன் மீது போர் தொடுத்தா இங்கே இருந்துட்டு எனக்கு எதிராகவே போராடுறீங்களா சாமியா அப்படின்னு அவரும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். அதை தாண்டி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா ஏவுகணை தடுப்பு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்காக தரப்போகிறது. நெதர்லாந்து, பின்லாந்து இவங்க என்ன முடிவு எடுத்துட்டாங்க தெரியுமா? நான் பாருங்க உக்ரைன் வந்து எந்த ஆயுதத்தை வந்து விரும்புதோ அதையெல்லாம் நாங்கள் தர தயாரா இருக்கிறோம். ஏற்கனவே பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களையும் அனுப்பிடுச்சு. அதே மாதிரி பிரான்சிடம் இருக்கின்ற அதிநவீன ராணுவ தளவாடங்களையும் அங்கு அனுப்பியிருக்கிறது. அதோட உக்ரைனுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய ஆதரவு பெருகி இருக்கு. எப்படின்னு பார்க்கும்போது உக்ரைனுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற 10-11 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா திடீரென ஒரு கட்டளை விதித்திடுச்சு. அது என்னன்னு பார்க்கும்பொழுது ரஷ்யாவுடைய விமானங்கள், எந்த விமானமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த விமானமும் எங்களுடைய வாணி அல்ல பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதே மாதிரி துருக்கியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய ஒரு போர்க்கப்பல் பயணிக்கின்ற பொழுது, நபார் எதுக்காக வந்தீங்க எங்க எல்லை பகுதியில, இங்கே நில்லுங்க அப்படின்னு துருக்கியும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய போர்க்கப்பலை தடுத்து நிறுத்திருக்கிறது. இது ரஷ்ய அதிபருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்படி பல பகுதிகளிலும் ரஷ்யாவுக்கு எதிராக பல பேரும் களத்தில் இறங்கி இருக்கின்ற பொழுது திடீரென ஐரோப்பிய ஒன்றியமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ரஷ்யாவுடைய அதிக வர்த்தக முதலீடும் அதிக பணப்பரிவர்த்தனும் செய்கின்ற இரண்டு வங்கிகளை வந்து அமெரிக்கா முடக்கி இருக்கிறது. 80% நிதியும் 80% வர்த்தகத்துக்கு பணங்களை தருகின்ற வங்கிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார தடையை விதித்திருக்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கனடா வந்து ரஷ்யாவிலிருந்து வருகின்ற எந்த சரக்கும் வந்து இங்க விற்க கூடாது அப்படின்னு தடையை போட்டாங்க. உலகத்திலேயே ஓட்கா உற்பத்தியில ரஷ்யா தான் பெஸ்ட், அதிகம். அதுக்கே ஆப்பு வச்சுட்டாங்களா. பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக ரஷ்யாவுக்கு பின்னடைவை தந்து கொண்டு இருக்கிறது என்பதுல சந்தேகம் இல்ல. உடனடியாக ரஷ்யாவும் வந்து இந்த மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் எங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வது, அதே மாதிரி எங்க சொத்துக்களை முடக்குவது, இப்படி எல்லாம் பல வேலைகளில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி ரஷ்யாவில் உலகத்தில் இருக்கின்ற குறிப்பா ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா அங்க இருக்கிறவங்க எல்லாம் முதலீடு பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த முதலீடு அத்தனையும் ரஷ்யா அரசுடைமை ஆக்க போகுது, என்ன பண்ண போறீங்க இப்போ அப்படின்னு பதில் நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார் ரஷ்ய அதிபர். கூடவே சேர்த்து பிரெஞ்சு கயானாவில் வந்து இனி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கவங்களும் அமெரிக்காக்காரங்களும் யாரும் ராக்கெட் ஆக முடியாது அப்படின்ற தகவலை வந்து ரஷ்ய அதிபர் சொல்லிவிட்டார். இது விண்வெளி துறையில மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதோட போச்சுன்னா விண்வெளி ஆய்வு மையம்னு ஒன்று இருக்கு தெரியுமா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு 5-6 நாடுகள் ஒன்றிணைந்து விண்வெளி மையத்தை கட்டியிருக்காங்க. அந்த விண்வெளி மையத்தில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் இருக்காங்க. 3 பேர் அமெரிக்கர், 2 பேர் ரஷ்யர், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்காரன்னு நான் நினைக்கிறேன். மொத்தமே 6 பேர் இருக்காங்க. இப்போ மொத்தமான பொருளாதார தடையை வந்து ரஷ்யா மீது விதித்துக் கொண்டே இருப்பதனால விண்வெளி ஆய்வு மையத்தை பராமரிப்பதற்கான நிதி கிடையாது. அதனால விண்வெளி ஆய்வு மையத்தை நாங்கள் கைவிட்டோம்னா விண்வெளி ஆய்வு மையமானது ரஷ்யாவுக்கு மேல சுத்திட்டு கிடையாது, அமெரிக்காவுக்கு மேல சுத்திட்டு கிடையாது, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மேல சுத்திட்டு கிடையாது. ஆனால் விண்வெளி ஆய்வு மையம் பாத்தீங்கன்னா இந்தியா மேலையும் சீனா மேலையும் தான் சுத்திட்டு இருக்குது. கைவிட்டோம் என்றால் அவ்வளோ பெரிய விண்வெளி ஆய்வு மையமானது இந்தியா மேல தான் வியும், இந்தியாவுக்கு தான் பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரஷ்யாவுடைய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் வேற சொல்லியிருக்கின்றார்.
சரி உக்ரைன் அதிபர் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி கிட்ட வந்து பேசியிருக்கார். என்ன பேசியிருக்கார்? நான் பாருங்க புடின் கிட்ட சொல்லுங்க போரை நிறுத்த சொல்லுங்க, அதே மாதிரி ஐநா மன்றத்துல ரஷ்யாவுக்கு எதிராக ஓட்டு போடுங்க, அமைதி வேண்டுமா இல்லையா, மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது முதல்ல உக்ரைன்ல இருந்து எங்க ஆளுங்களை எங்க நாட்டுக்கு அனுப்புங்க, அதோட போச்சுன்னா அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுங்க, இரண்டாவது போர் இல்லாம அமைதியான சூழ்நிலை நிலவுவதற்கு என்னவெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அத்தனை முயற்சி நாங்க செய்யுங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து உறுதியளித்திருக்கிறார். இப்படி உக்ரைன் அதிபர் வந்து கேட்டுக்கொண்டதுக்கு ரஷ்யாவுடன் பேசுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்ற நம்ம பிரதமர் மோடி ஒரு பெருந்தன்மையாளர். ஆனால் கடந்த காலங்களில் அதாவது 1998 பொக்ரான் அணுகுண்டு நம்ம வெடிக்கின்ற பொழுது நமக்கு எதிராகத்தான் ஐநா மன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தது, தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது வாக்கும் அளித்தது. இரண்டாவது காஷ்மீர் பிரச்சனை, இந்த காஷ்மீர் பிரச்சனையில வந்து இந்த உக்ரைன் பாத்தீங்கன்னா கருத்து தெரிவித்தது, கருத்து தெரிவித்ததும் இல்லாம 370 நீக்க கூடாது, 35 ஏவர் நீக்க கூடாது, மீண்டும் கொண்டு வரணும் என்று ஐநா தீர்மானம் கொண்டு வந்தாங்க பாருங்க. அந்த ஐநா தீர்மானத்துல உக்ரைன் ஆனது ஆதரித்து ஓட்டு போட்டது. சோ இந்தியாவுக்கு எதிராகத்தான் ஐநா மன்றத்தில் உக்ரைன் ஆனது செயல்பட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் சீனாவும் லடாக்ல மோதிக்கிட்டோம். அந்த லடாக் பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ஆனது பேசக்கூடாதுன்னு இந்தியா சொன்ன பிறகும் சீனாக்கு ஆதரவான கருத்தை தெரிவித்தது. இப்படி ஐநா மன்றம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதிராகவே இருந்திருக்கிறது உக்ரைன். ஆனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, எந்த நாடு போரால் பாதிக்கப்பட்டாலும் அமைதிதான் தீர்வு என்பதை பிரதமர் மோடி அவர்கள் உணர்ந்திருக்கின்றார். அதனால கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்து உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருபொழுதும் சரி ஒரு பக்க சார்பாக இந்தியா முடிவெடுக்காது என்பது மட்டும் தெரிகிறது. அதோட போச்சுன்னா போர் வேண்டாம் என்று கருத்து தெரிவித்திருப்பதனால ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா நாடுகள் எந்த கருத்தை கொண்டிருக்கிறதோ அதே கருத்தை தான் மோடி அவர்கள் கொண்டிருக்கின்றார். அதனால எங்க பக்கமும் ஆதரவாக இருக்கின்றார் என்று கருதுகிறது. கடைசியாக ரஷ்யா வந்து ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் தொடுத்து கொண்டு வந்தது இல்லையா, அதற்கு பிறகு முக்கிய கட்டமைப்புகளை உடைக்க வேண்டும், அத்தியாவசிய தேவைகளை டிஸ்ட்ராய் பண்ணம்னா தான் உக்ரைன் ஆனது படிந்து வரும் என்று நினைத்து இப்பொழுது பெட்ரோல் தயாரிக்கின்ற இடங்கள், அதனை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் மின்சாரங்கள், அதற்கு பிறகு வந்து குடிநீர் அமைப்புகள், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்கண்டப்பு விஷயத்துல தாக்குதலை தொடுத்து அதை டிஸ்ட்ராய் பண்ற முயற்சியில ரஷ்யா ஈடுபட்டு இருக்குது. அதனால் உக்ரைன் அது விரைவில் ஒன்னு சரணடையணும், இல்லை என்றால் உலக நாடுகள் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு உக்ரைன் அதிபர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கின்றார். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது என்றும் சொல்லியிருக்கின்றார். ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடன் வந்து ஆக்ரோஷமாகத்தான் போரிடுது, நாங்கள் எவ்வளோ பேரை கொண்டிருக்கோம் தெரியுமா அப்படின்னு உக்ரைன் அதிபர் சொல்லியிருக்கின்றார். ரஷ்யா பொறுத்த வரைக்கும் நாங்கள் முக்கால்வாசி பகுதியை பிடிச்சிட்டோம். ஆனால் உண்மைதான் உக்ரைனுடைய எல்லா பக்கத்திலும் இருந்தும் பார்த்தீங்கன்னா ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்துகிறது, அதிநவீன ஏவுகணைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா பயன்படுத்துகிறது, அதுவும் நம்ம சொன்ன மாதிரி உள்கட்டமைப்பு விஷயங்களில் தகத்தெரியுது. அதோடு இல்லாமல் ரஷ்யா தொடர்ச்சியாக முன்னேறுவதை பார்த்த உக்ரைன வீரர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்தை மனித வெடிகுண்டாக மாறி வெடித்து சிதறடித்திருக்கின்றார். அதன் மூலமாக ரஷ்ய படைகள் முன்னேறுவது தடுத்து நிறுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதிநவீன ஹெலிகாப்டர்கள் வைத்திருப்பதனால ராணுவ வீரர்களை பாராசீட் மூலமாக இறக்குகிறது, அங்கிருந்து பயணிக்கின்றார்கள். இப்ப உக்ரைனை பொறுத்த வரைக்கும் 4-5 நாடுகள் தருகின்ற ஆயுதமும் அமெரிக்கா தருகின்ற தகவல் தொழில்நுட்பமும் அதனை தாண்டி பொதுமக்களுடைய உதவியுடன் ராணுவத்தின் உதவியுடன் ரஷ்ய வீரர்களை சமாளித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லணும். இன்னும் எத்தனை மாற்றங்கள் வரும் என்று தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. எப்போது போர் முடியணும் தெரியல.